டிரைவர் இல்லாம கார் ரெண்ட்க்கு வேணுமா? அப்ப இருக்கவே இருக்கு நம்ம ஆன் ரோட்ஸ் கார். அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ், நோ புக்கிங் ஃபீஸ், சானிடைஸ்டு கார், லோ பிரைஸ். இது எல்லாமே நம்ம ஆன் ரோட்ஸ்ல கிடைக்குது. கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க ரைட என்ஜாய் பண்ணுங்க. பினாமோ ஆப் உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியன்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயில் மூலமாகவும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆப்ஷன் போய் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ரூபீஸ் செலக்ட் பண்றோம். 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் நம்ம ப்ரிடிக் பண்றதுக்கு. இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்ல டவுன்ல போகுமா அப்படின்னு ப்ரிடிக் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுன்ல போகும் அப்படிங்கறத ப்ரிடிக் பண்ணி 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றோம். கிராஃப் டவுன்ல போகுது, கிராஃப் டவுன்ல போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3680 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிருக்கோம். இதுல ஏர்ன் பண்ற அமௌண்ட் நீங்க பேடிஎம் மூலமா ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு புரியலனா லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரோமோ கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே டபுளாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 350 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே 700 ஆகும். அண்ட் இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கனால ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 60,000 டீல் அமௌண்ட் கிடைக்கும். இது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் டெமோ அக்கௌண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க அட் யுவர் ஓன் ரிஸ்க். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனக்கும் பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காக தானே, தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாச்சு. அப்படி நானும் அந்த பெரிய கிளீனர் ஆயிட்டேன். இப்போ இதோ முழு முழு இருக்கு. என்ன கோயம்புத்தூர் வந்தோம். இப்ப கிளம்பி அதே தான்டா சொல்கிறேன். மெட்ராஸ்லேருந்து நைட்டு ஸ்டார்ட் பண்ணோம், நேராக கோயம்புத்தூர் வந்தோம், அங்கே ரூம் போட்டு தங்கணும், அப்புறம் நேராக பொள்ளாச்சி போனோம். அது தெரியும், நான் கூட தானே இந்த மூணு நாள். நான் கேட்கறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? மெட்ராஸ்ல ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்டா. காய்கறி விட்டுறது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டால் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், மெட்ராஸ்க்கு வந்தோன்னு உலகிருக்காங்க. இல்லைப்பா, அவன் தான்ப்பா, நான் ஏமாத தப்பு இல்லைப்பா. இது இது வர்றது வந்து கொழுப்பு சரிதா. வாத்து வயசு கூட இருப்பேன். இங்கே இது நான் மூலம் ஃபைல் செய்யுது. வாத்து இப்படி தான். இது கண்ணுக்குட்டியாப்பா. இது இதுரா டைனோசர். ஆடு 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 பாடு என்ன இசை திட்டினா. தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இப்போ அதில் தான் அதை கழுவ போகிறோம், அங்கேயே வெட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வெட்டி அதை சுத்தம் பண்ணி அதை மசாலா தடவை. ஏன் மஞ்சள் போட்டு நம்ம வந்து இவரை குளிப்பாட்டுறோன்னா ஆன்டிபயோட்டிக். ஒருவேளை அந்த ஸ்கின்ல ஏதாவது பூச்சி கீச்சு டிசீஸு. உங்களை விட்டு நான் இன்னைக்கு போயிருக்கேன். நம்ம புண்டே போடுவேன், போயிடு, என் கூட வராத. நீ போனா பரவாயில்ல, வாத்து போயிட போகுது.
ஆத்து தண்ணில ஓடுற தண்ணில முட்டைய போடும் வாத்துக்கு மஞ்சள் மஞ்சள் குக்கு மாத்த கழுவுன சித்துக்கு குக்கு குக்கு கோழிச்சிருக்க மாதிரி ஓய் வந்து கல்லீரல் அப்படின்னா இங்கே தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் போய் டைஜஷன் அப்போ இது மண்ணெல்லாம் தின்னு வச்சிருக்கா மூதேவி ஐயய்யே இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறேன். அவன் கேக்குறான் உனக்குண்ணா அவன் கேப்பான் நீ ஒண்ணு சொல்லுவ இப்படி நடக்குது குட்டியா இருக்கு மக் மக்னு கத்துது இதுக்கு வாத்துன்னு தான் பேர் வைக்கணும்னு எப்படி என்ன தோணுச்சு? கோயம்புத்தூர்ல தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வாத்துன்னு பேர் வச்சாங்க. பொள்ளாச்சியில இருக்கிற ஒருத்தர் அதை வந்து வா வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அது வரவே இல்ல வரவே வராது போல நம்மள்ட்ட. அப்ப உன்னோட வந்துருச்சு வாத்து அப்படின்னு வாத்து அப்படின்னு நசீர் வெட்ரா வாத்துக்கு என்னையவா எண்ணெய் உங்களையா கடல் எண்ணெய் பயப்படுத்திட்டான். நம்ம எண்ணெயை சூடாயிட்ட பிறகு பட்டையை லைட்டா இப்படி உதித்து போடணும். ஓகே இப்படி நம்ம லைட்டா வதக்கணும். செஃப் செஃப் புகை அதிகமாக வருது. ஓவர் ஹீட் ஆயிடுச்சா? ஆஹா பச்சை மிளகாய் வெட்டி வெங்காயத்தை உரிச்சு முடியலப்பா. நெக்ஸ்ட்டு ரேஸ்ட்டு சரி வாங்க இளநீ குடிப்போம். அது இல்லாமல் இந்த செவ்வாயில் நீ வந்து நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இதில் பார்த்ததே இல்லை நம்ம ஊரில். மெட்ராஸ் போனால் கண்ணு தெரியாதா உனக்கு? பச்சைக்கலை இளநியா? ஐயோ இளநி சிறுசு தான், உள்ள நீர் நிறைய தண்ணி நிறைய இருக்கு. Wait a minute. வெங்காயம் வதங்கச்சானே எப்படி கண்டுபிடிக்கிறது? கையை கட்டேன். இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பின்னாடி ஆறு நாங்கள் தோப்புல இப்படி வாத்துக்கறியை வாங்கிட்டு வந்து சமைப்போம்னு. ஓகே அடுத்த ஸ்டெப் என்ன? கொஞ்சம் தண்ணி குடுறா குடிய. இந்த ஒரு நிமிஷம் யாராவது பிடிங்கண்ணே, நான் ஒரு பெரிய அட்டாக் பண்ணுவேன். கறி ரெடி. இந்த எறும்பையும் போட்டு சமைச்சிருவோமா? ஓகே இப்போ வந்து நம்ம என்ன தயார் பண்ணிட்டு இருக்கோம்னா
வாத்து கிரேவி, வாத்து கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நல்லா அது ஒரு மாதிரி பொன்னிறத்துல வதக்கணும்னா நமக்கு வாய் கொண்டு போய் அடை வச்சிடலாம். வாய் வாய்ஸ் தானே எனக்கு வருது. வாத்து கிரேவி பொள்ளாச்சி வாத்து கிரேவி. ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம், வாத்து வாங்கணும். If you are bad, I am your dad. Right. வாத்து ஏன் இனிக்குதுன்னா, வாத்து சாவதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருக்கும் போல. நம்ம ஸ்ட்ரைட் அவன் சமைக்க போட்டோம்ல, தண்ணி கொடுப்பா கொஞ்சம் குடிக்க. இந்த ஜோக்கை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணும் எனக்கு. சிந்தாமல் ஒட்டுமா ஜாய் போதுமா அப்படியதா? ஜக்கி ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல. மாஸ்டர் எனி ஹெல்ப்? எது வேணாம், என்ன கெட்ட வார்த்தை வரல. நீ கேட்டுற கேட்டு கெட்ட வார்த்தையில் கேட்டுருவேன். ஏன் கெட்ட வார்த்தை என்கிட்ட தான் கேட்கணுமா மயிர்? நீ கேள்வி இல்லைண்ணே, நீங்கள் தான் நம்ம இதில் பெரியவர். நீங்கள் கேட்டால் என்னதான் சின்ன போய் திட்டாரு, உங்களை கிட்ட மாட்டார். கேள்வி இல்லை, நான் கையில் கத்தியோட கேட்குறேன். கேளுங்க மாஸ்டர், ஏதாவது ஹெல்ப் வேணுங்களா? கொஞ்ச நேரம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு ஒரு சந்தோஷம்ல. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் அண்ணன் தம்பினா இப்படி தான் இருக்கணும். நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி. இன்னொரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. It's just the beginning.